விடுதலை புலிகளில் இணைந்து போராடியதற்கு வருந்துகிறேன். கோட்டபாய நாட்டிற்கு கிடைத்த பொக்கிசம் என்கிறார் கேபி. 40 வருடம் போராடியதற்காக வருத்தப்படுகிறேன். எமது இளமை காலத்தை தொலைத்து விட்டோம். ஜனாதிபதி ராஜபக்ச எங்கள் தாய்நாட்டுக்கு கிடைத்த பரிசு. இதர அரசியல் தலைவர்களுடன் ஒப்பிடும் போது இவர் ஒருவரால் தான் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும். இந்த நாட்டுக்காகவும் எமது இளைய சந்ததியினருக்காகவும் அவர் நீண்டகால பார்வையுடன் செயற்படுகிறார். பிரபாகரன் பொட்டு அம்மான் தலைமை தாங்கிய காலங்கள் முடிந்துவிட்டன. இந்த நாட்டில் இன்னும் ஒரு ஆயுத போராட்டத்தை இனி ஆரம்பிக்க முடியாது. அப்படியானதொரு சித்தாந்தத்தை நோக்கி போவது நேரத்தை விரயம் செய்யும் செயல் என தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை புலிகளின் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான பொறுப்பாளராக செயற்பட்டு தற்போது இராணுவ பிடியில் உள்ள கேபி என அழைக்கப்பட்ட குமரன் பத்மநாதன் கொழும்பு ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த நேர்காணலில் இதனை தெரிவித்திருந்தார். கேள்வி: இயல்பு வாழ்வை பாதிக்கும் பல சிறிதளவிலான முயற்சிகள் விடுதலை புலி ஆதரவாளர்கள் எனப்படும் சிலரால் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக செய்திகள் வந்தன. புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிலர் இவற்றுக்கு பின்னால் இருக்கலாம் என நீங்கள் கருதுகிறீர்களா? பதில்: வடகிழக்கில் உள்ள இளைஞர்கள் பெரும்பான்மையான முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் இப்படியான முயற்சிகளில் இறங்குவதை விரும்புவதில்லை. தமது வாழ்நாள் முழுவதும் முற்றிலும் பலனற்ற ஒரு விடயத்துக்காக அவர்கள் போராடி நின்று போயிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் வேலையின்மை காரணமாகவும் வறுமை காரணமாகவும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் பொறைக்குள் வீழ்ந்து இப்படியான முயற்சிகளில் இறங்கியிருக்கலாம். இப்படியான சம்பவங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சிலரின் சட்டபூர்வ இருப்புக்கு உதவி செய்யலாம். வடக்கில் இன்னும் வன்முறை நிகழ்கிறது என்பதை காட்டி இலங்கைக்கு திரும்புவது ஆபத்தானது என அவர்கள் தமது அரசாங்கத்துக்கு காட்ட வேண்டும். ஆனால் இந்த முயற்சிகள் பயனற்றவை. ஏனெனில் அதற்கான ஆதரவோ அல்லது போதுமான சக்தியோ மக்களிடமில்லை. இப்படியான முயற்சிகளில் இறங்காமல் இருப்பதற்கு இங்குள்ள இளைஞர்களுக்கும் இதர மக்களுக்கும் போதுமான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டுமென நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். அரசாங்கம் உடனடியாக கவனிக்க வேண்டிய முக்கிய விடயங்களில் இதுவும் ஒன்று. இன்னொரு வகையில் ஜனாதிபதி ராஜபக்சவின் ஆட்சியில் விடுதலை புலிகள் மீளுருவாவதற்கான வழி இல்லை. ஏனெனில் அவர் மிகவும் திறமையோடு கட்டமைத்திருக்கும் பாதுகாப்பு அமைப்பு எதிர்கால ஆபத்துக்களிலிருந்து நாட்டை பாதுகாக்கும். கேள்வி: விடுதலை புலிகளின் சித்தாந்தத்தை உயிருடன் வைத்திருப்பதே புலம்பெயர்ந்த தமிழர்களின் நோக்கமாக இருப்பின் அவர்களுக்கு நீங்கள் சொல்லும் புத்திமதி என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களது முயற்சிகள் வெற்றி பெறப்போவதில்லை. அவர்கள் வாழும் நாடுகளில் அவர்களின் சுய இருப்புக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் இவை. இது அவர்களுக்கு ஒரு வியாபாரம். விடுதலை புலிகளின் சித்தாந்தத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க முயல்பவர்கள் வெளிநாடுகளில் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்றும் ரகசியமல்ல. இலங்கையில் குழப்பங்களை விளைவிக்காமல் அவர்களால் ஐரோப்பாவில் தொடர்ந்து வாழ்வதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. வடக்கு கிழக்கு மக்களின் பரிதாப நிலையை விற்பதனால்தான் அவர்களால் அங்கு சீவிக்க முடிகிறது. அங்கு வாழும் மக்களுக்கு வடக்கு கிழக்கின் கள நிலவரம் தெரியாது. அதனால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு தாம் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை இவர்களுக்கு தானம் செய்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நான் தரும் செய்தி, அவர்கள் உண்மையிலேயே வடக்கு கிழக்கு மக்களின் வாழ்வாதாரங்களை முன்னேற்ற விரும்பினால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை உரிய வழிகளில் தானம் செய்யுங்கள். போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அவர்களது தானங்களை செய்யலாம். பிரபாகரன் பொட்டு அம்மான் தலைமை தாங்கிய காலங்கள் முடிந்துவிட்டன. இந்த நாட்டில் இன்னும் ஒரு ஆயுத போராட்டத்தை இனி ஆரம்பிக்க முடியாது. அப்படியானதொரு சித்தாந்தத்தை நோக்கி போவது நேரத்தை விரயம் செய்யும் செயல் என தனிப்பட்ட முறையில் நான் பலருக்கு விளங்கப்படுத்தியுள்ளேன். போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கோ அல்லது இளைஞர்களுக்கோ நல்ல கல்வியை கொடுத்தலும் வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தலும் வடக்கு கிழக்கு மக்களுக்கு சமூக நல வாழ்வாதார திட்டங்களை உருவாக்கி அம்மக்கள் தங்கள் கால்களில் நிற்க வழி செய்தலுமே புலம்பெயர்ந்த தமிழர்கள் இப்போதைக்கு செய்ய வேண்டியது என்பதையும் அவர்களுக்கு சொல்லியுள்ளேன். மக்கள் ஆதரவளிக்காத போது இன்னுமொரு ஆயுத போராட்டம் பற்றி சிந்திப்பது பலனற்றது. கேள்வி: சென்றவரிடம் இந்நாடு தீவிரவாதத்தின் மிரட்டலை ஒரு தடவை சந்தித்தது. மிகவும் சிரமப்பட்டு இந்நாடு பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அது சீரழித்ததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பதில்: நாங்கள் அது பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கும் மட்டும் இந்த நாட்டின் பாதுகாப்பை அவர் உறுதிப்படுத்துவார். அப்படியான படுகொலைகள் இனிமேல் நடவாதவாறு அவர் பார்த்து கொள்வார். அது தீவிரவாதமோ அல்லது பயங்கரவாதமோ இலங்கை என்ற இந்த தாய் நாட்டில் ஒருவருக்கும் தீங்கு இழைக்கப்பட மாட்டாது. அவர் மீதும் நம்பிக்கை வையுங்கள். கேள்வி: நீங்கள் ஏன் அவர் மீது அத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? அவர் உங்கள் உயிரை காப்பாற்றியவர் என்ற வகையிலா? பதில்: ஆம், நான் அவர் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். மக்களது நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அவர் செய்து முடிப்பார். நான் அவரை அவ்வப்போ சந்தித்திருக்கிறேன். எங்கள் தாய்நாட்டை கட்டி எழுப்புவது பற்றி அவர் அடிக்கடி பேசுவார். இந்நாட்டுக்கு சரியான தலைவர் அவர்தான். சரியான பதவிக்கு தெரிவு செய்யப்பட்ட சரியான தலைவர் அவர். ஜனாதிபதி ராஜபக்ச எங்கள் தாய்நாட்டுக்கு கிடைத்த பரிசு.
இதர அரசியல் தலைவர்களுடன் ஒப்பிடும்போது இவர் ஒருவரால் தான் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும். இந்த நாட்டுக்காகவும் எமது இளைய சந்ததியினருக்காகவும் அவர் நீண்டகால பார்வையுடன் செயற்படுகிறார். அவருக்கு பயப்படும் அரசியல்வாதிகளால் அவரை பற்றிய பொய்யான விடயங்கள் பரப்பப்படுகின்றன. இருப்பினும் அக்கதைகளினால் ஏமாற வேண்டாம். அவர் எல்லா சமூகங்களுக்கும் தலைவரென நான் எனது மக்களுக்கு கூறி வைத்துள்ளேன். அவர் இந்நாட்டை மிகவும் ஆழமாக நேசிக்கிறார். புதிய வழிகளில் இந்நாட்டை அபிவிருத்தி செய்து இந்நாட்டு மக்களின் வாழ்வை முன்னேற்ற நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கேள்வி: வடக்குக்கு புதிய அரசியல் தலைமை தேவை என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதிகம் இளையவர்கள் அரசியலில் பங்கு பெற வேண்டும் என்பதில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? பதில்: பல வித்தியாசமான தலைவர்களை தேர்ந்தெடுத்ததன் மூலம் தென்னிலங்கை மக்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார்கள். அதே போன்ற மாற்றங்களை நாம் வடக்கிலும் எதிர்பார்க்கிறோம். பல தசாப்தங்களாக வடக்கில் தமிழ் மக்கள் ஒரே அரசியல் தலைவர்களால் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. வடக்கு கிழக்கில் புதிய அரசியல் தலைமைக்காக பாரிய வெற்றிடம் ஒன்று இருப்பதாக நான் நம்புகிறேன். இப்பிரதேசங்களில் இப்போது மக்களை ஏமாற்றுவது அவ்வளவு எளிதல்ல. அரசியல் விளையாட்டுகளை மக்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். இதுவரை செய்து வரும் தமிழ்நாட்டு அரசியல் இனிமேலும் இலங்கையில் எடுபடாது என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கேள்வி: கடந்த தசாப்தத்தில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் பற்றி விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என ஐநா தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகிறது. இப்படியான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? பதில்: பூகோள அரசியல் தளங்கள் மாற்றமடையும் போது இப்படியான குற்றங்களை அவர்கள் வித்தியாசமான வடிவங்களில் கொண்டு வருகிறார்கள். போர்க்குற்றங்கள் இலங்கைக்கு எதிரானவை மட்டுமல்ல, உலக போர்களில் ஈடுபட்ட நாடுகளுக்கு எதிராகவும் அவை கொண்டு வரப்பட்டன. எனவே போர் என்று ஒன்று முடிவுற்றதும் இப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல. எந்த விதமான விடயமாக இருந்தாலும் இலங்கை தனது பிரச்சனைகளை தானே தீர்த்து கொள்ளும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். தவறான புரிதலும் நம்பிக்கையினமும் எங்கள் சிறுபான்மையினத்தவரின் மத்தியில் தான் சர்வதேசங்களிடையே அல்ல. ஒரு உள்நாட்டு பிரச்சனையில் வெளியார் தலையீடு அவசியமற்றதும் காரணமற்றதும் என நான் கூறுகிறேன். கேள்வி: வடக்கு மாகாணத்தில் உள்ள இராணுவத்தை குறைக்கும்படி வடக்கு அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் கேட்டு வருகிறார்கள். உங்கள் கருத்து என்ன? பதில்: வடக்கில் இராணுவ பொதுமக்கள் உறவு மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறது. இராணுவம் சமூகத்தின் ஒரு பங்காக மாறியிருக்கிறது. அரசியல்வாதிகள் தமது அரசியல் இலாபங்களுக்காக வடக்கில் இருந்து இராணுவத்தை குறைக்கும்படி கேட்கிறார்கள். ஆனால் சாதாரண மக்கள் தமது பாதுகாப்புக்காக இராணுவம் தேவை என்ற நிலையில் இருக்கிறார்கள். மக்கள் அதிகம் வேலை வாய்ப்புகளை பெறும் வரை, புதிய அரசியல் தலைமை உருவாக்கப்படும் வரை, அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்படும் வரை இராணுவம் அங்கு இன்னும் சில வருடங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் நானும் விரும்புகிறேன். கேள்வி: நீங்கள் உங்கள் முற்காலத்தை மீள் நோக்கி பார்ப்பின் 1970 இளையோர் எழுச்சியில் உங்களிடம் என்னவாக இருக்கும்? பதில்: வடகிழக்கு மாகாணங்களில் 1970 எழுந்த மாணவர் எழுச்சியில் பங்கெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிட்டியது. எங்கள் அரசியல் தலைவர்கள் இளையோரை நகர்த்தி அதன் மூலம் எழுந்த குழப்பத்தை தமது இலாபங்களுக்காக பயன்படுத்தினார்கள். வேலுப்பிள்ளை பிரபாகரம், தங்கத்துறை, குட்டிமணி ஆகியோருடன் இணைந்து வடக்கில் வன்முறையை ஆரம்பித்தார்கள். இளையோர் இவர்களை தலைவர்களாகவும் பார்த்தார்கள். நான் அவரை சந்தித்த போது பல்கலைக்கழக மாணவனாக இருந்தேன். அவர்தான் தங்கத்துறையையும் குட்டிமணியையும் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். நான் அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்தேன். கேள்வி: நீங்கள் முன்னர் வழங்கிய பேட்டியொன்றின் போது நாட்டிற்கு சேவை செய்ய ஒரு போலீஸ் அதிகாரியாக வர விரும்பியிருந்தேன் என கூறியிருந்தீர்கள். பதில்: ஆம், நான் எனது காப்போத்த உயர்தர கல்வி கற்றுக்கொண்டிருந்த போது நான் விளையாட்டிலும் ஆர்வமாக இருந்தபடியால் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர விரும்பியிருந்ததுண்டு. அதற்கான விண்ணப்பத்தையும் நான் அனுப்பியிருந்தேன். திடீரென்று நான் மனதை மாற்றி அவர் நிர்வாகத்துறையில் சேர விரும்பினேன். பின்னர் இந்தியாவுக்கு ஓட வேண்டி வந்துவிட்டது. கேள்வி: ஏன் போலீஸ் சேவையில் சேர விரும்பினீர்கள்? பதில்: எனது நோக்கம் நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்பது. போலீஸ் சேவை இராணுவ சேவையை போன்றது. அப்போது எனது சகோதரர்கள் சிலர் இராணுவத்தில் கடமை புரிந்தார்கள். அவர்களது சீருடைகளினால் கவரப்பட்ட நானும் ஒரு நாள் சீருடை தரிக்கும் ஒரு வேலையில் சேர வேண்டும் என விரும்பினேன். கேள்வி: ஏன் உங்கள் நிலைப்பாட்டை மாற்றினீர்கள்? பதில்: அக்காலகட்டத்தில் வடக்கு கிழக்கில் அரசியல் நிலைமை மிகவும் உணர்ச்சிகரமாக இருந்ததும் இளையோர்களிடையே அமைதியின்மை இருந்ததுமே காரணம். கேள்வி: உணர்ச்சிகரமான நிலைமை என்று எதனை குறிப்பிட்டீர்கள்? பதில்: தமிழ் அரசியல்வாதிகள் இளையவர்களை ஊக்கப்படுத்தியமையால் இளையவர்கள் அவர்களை நம்ப தலைப்பட்டார்கள். நாங்கள் அவர்களுடைய கூட்டங்களில் கலந்து கொண்டோம். அவர்கள் உணர்ச்சி எழும் வகையிலான விடயங்களை பேசினார்கள். தமிழீழத்தை பற்றி அவர்கள் விளக்கமாக பேசினார்கள். இதனால் அவர்களால் வடமாகாண இளையவர்களின் மனங்களையும் இதயங்களையும் தொட முடிந்தது. இறுதியில் இதுவே ஆயுத போராட்டமாக பரிணமித்தது. இதே காலப்பகுதியில் தான் ஜேவிபியின் தலைவர் ரோகண விஜயவீர தனது நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்.
இளையோராக இருந்தபோது அரசியல்வாதிகளின் போதனைகளை கேள்விக்குள்ளாக்கும் மனநிலையில் நாம் இருக்கவில்லை. நாங்கள் குருட்டுத்தனமாக அவர்களை நம்பி பின்தொடர்ந்தோம். கேள்வி: நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பிய நீங்கள் ஏன் நாட்டை விட்டு சென்றீர்கள்? பதில்: நான் பொன்னம்மானுடனும் வேறு இரு நண்பர்களுடனும் மதுரைக்கு போனேன். இந்தியாவில் பொருட்கள் வாங்கும் பொறுப்பை பார்க்கும்படி தலைவர் பிரபாகரன் என்னிடம் கேட்டிருந்தார். நாங்கள் ஒரு வீட்டில் தங்கி சிறிதளவில் பொருட்கள் வாங்கும் விடயங்களை கவனித்து வந்தோம். பின்னர் சென்னையில் நிரந்தரமாக இருக்க வேண்டி வந்துவிட்டது. பின்னர் இலங்கையில் சில சம்பவங்கள் நடைபெற்றதன் காரணமாக சிங்கப்பூரில் சில தொலைத்தொடர்பு சாதனங்களை வாங்கி வருமாறு பிரபாகரன் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் பணிபுரியும் சில புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்திக்கும்படி அவர் என்னை கேட்டுக்கொண்டார். அவர் கேட்டபடியே அச்சாதனத்தை நான் வாங்கி அனுப்பினேன். படிப்படியாக ஐரோப்பாவில் உள்ள தனது தொடர்புகளை எல்லாம் தனக்கு அறிமுகம் செய்து விடுதலை புலிகளின் வலையமைப்பை விஸ்தரிக்க உதவி செய்தார். 25 வருடங்களாக நான் விடுதலை புலிகளின் கொள்வனவு வேலையை செய்து வந்தேன். 2003 பிறகு அரசியல் தீர்வொன்றை நோக்கி செல்லுமாறு நான் பிரபாகரனை கேட்டேன். 9-11 தாக்குதல்களுக்கு பிறகு உலகம் பாரிய மாற்றங்களை கண்டு வந்தது. கடந்த 2 தசாப்தங்களாக நாம் செய்து வந்த கொள்வனவு போல தொடர்ந்து என்னால் செய்ய முடியாமல் போய்விட்டது. 9-11 தாக்குதல்களுக்கு பிறகு வெளிநாடுகளில் உள்ள எமது ஆதரவாளர்களும் உறுப்பினர்களும் கணிசமான தடைகளையும் சிக்கல்களையும் எதிர்கொண்டதால் அவர்களும் விரக்தி நிலையை அடைந்திருந்தார்கள். அதேவழி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசு, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச போன்றோரின் செயற்பாடுகளால் மக்களிடையே பிரபலமாகி வந்து கொண்டிருந்தது. அந்த நிர்வாகம் மிகவும் சுய நம்பிக்கையுடன் செயற்பட்டது. ஏனைய அரசுகளைப் போலல்லாமல் இந்த அரசு விடுதலை புலிகளின் பலங்கள் பாதைகளை உடைத்தது. அதுவே விடுதலை புலிகளின் வீழ்ச்சியின் ஆரம்பம். கேள்வி: விடுதலை புலிகள் போரில் தோல்வியை தழுவுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? பதில்: விடுதலை புலிகள் ஆயுத போராட்டத்தை தொடர்வதில் அர்த்தமில்லை என நான் உணர்ந்தேன். அவர்கள் தமது திட்டத்தை மாற்ற வேண்டிய தேவை வந்திருந்தது. ஆனால் அவர்கள் மாறவில்லை. கேள்வி: போராட்டத்தை நிறுத்துவது உங்கள் திட்டமானால் அதற்கடுத்தான உங்கள் திட்டம் என்ன? பதில்: நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி சென்றிருக்க வேண்டும். மறைந்த அண்டன் பாலசிங்கம் அவர்களுடன் நான் நல்ல உறவை பேணி வந்தேன். அதனால் அவரிடம் எனது விருப்பத்தை தெரிவித்து அவரது சம்மதத்தையும் பெற்றிருந்தேன். ஆனால் விடுதலை புலிகளின் சித்தாந்தத்திலிருந்து நான் விலகிச் செல்கிறேன் என அவர்கள் நினைத்தார்கள். பிரபாகரனை சூழவிருந்தவர்கள் அவரை புலியான வழிகளில் நடத்தி கொண்டார்கள். புதிய உலகப் போக்கை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. கேள்வி: விடுதலை புலிகள் இளம் சிறுவர்களை போராட்டத்தில் இணைத்துக் கொள்வது பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? அது பற்றி நீங்கள் பிரபாகரனிடம் கூறியது என்ன? பதில்: 2003 2008 பிரபாகரனுடனான எனது தொடர்பு மிகவும் அந்நியமானது. நான் விடுதலை புலிகளின் இராணுவ பிரிவில் இருக்கவில்லை. ஆனால் குழந்தைகளை போராட்டத்தில் ஈடுபடுத்த வேண்டாம் என நான் அவருக்கு கூறியிருக்கிறேன். கேள்வி: போர் முடிந்து 11 ஆகிவிட்டன. வடக்கின் நிலைமை பற்றி உங்கள் கருத்து என்ன? பதில்: போர் முடிந்து 5 எனக்கு நல்ல திருப்தி. வடக்கில் பல துரித அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெற்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவும் 12,500 முன்னாள் போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளித்து அவர்களில் 5,000 வேலைவாய்ப்புகளையும் இதர வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்தனர். ஆனால் அந்த முன்னேற்றம் ஆட்சி மாற்றத்துடன் சடுதியாக நிறுத்தப்பட்டு வடக்கு மாகாணத்தவர் கடுமையான சூழலில் கைவிடப்பட்டனர். அங்கு அபிவிருத்தி எதுவும் நடைபெறவில்லை. பலர் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெளிநாடுகளுக்கு சென்று விட்டனர். கேள்வி: நீங்கள் இலங்கையில் வந்திறங்கிய போது சந்தித்த பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவையும் தற்போதுள்ள ஜனாதிபதி ராஜபக்சவையும் எப்படி பார்க்கிறீர்கள்? பதில்: நான் மலேசியாவில் இருந்தபோது அவரை கடுமையான இராணுவ அதிகாரியாகவே பார்த்தேன். அவர் என்னை தூக்கிலிடுவார் என்று எதிர்பார்த்தேன். விமான நிலையத்தில் இறங்கிய போது எனது வாழ்வின் கடைசி நிமிடங்களை நான் அனுபவிக்கிறேன் என நான் எண்ணினேன். அவரை பார்க்க என்னை அழைத்துச் சென்றபோது அவரின் பின்னால் ஒரு சாந்தமான புத்தர் சிலை இருப்பதை கண்டேன். அது எனக்கு ஒருவிதமான அமைதியை தந்தது. பாதுகாப்பு செயலாளர் ராஜபக்ச என்னை வரவேற்று கைகளை குலுக்கினார். ஒரு மனத்தியாலயம் பேசிய பின்னர் அவர் என்னை வரவேற்ற முறையிலிருந்து நான் பாதுகாப்பான கரங்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன் என உணர்ந்தேன். இலங்கையின் ஜனாதிபதியாக அவர் நாட்டிற்கு பல முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவார். உதாரணமாக லீ குவான் யூ சிங்கப்பூரை கட்டி எழுப்பியது போலவும் நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவை கட்டியெழுப்பியது போலவும் அவர் புதிய இலங்கையை கட்டியெழுப்புவார். பல நாடுகளில் பல பிரபலமான தலைவர்கள் அவ்வப்போது பொற்காலங்களை படைத்திருக்கின்றனர். ஜனாதிபதி ராஜபக்ச இலங்கையை ஒரு சிங்கப்பூர் மாதிரி மாற்றுவார் என நான் நம்புகின்றேன். கேள்வி: உங்களை பாதுகாக்கவென நியமிக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகளை பற்றிய உங்களது ஆரம்ப அபிப்பிராயங்கள் என்ன?
என்னிடம் பயம் குடிகொண்டிருந்தபடியால் நான் அவர்களை சந்தேகத்துடனேயே பார்த்தேன். ஆனால் படிப்படியாக அவர்கள் என்னுடன் நல்ல உறவை அபிவிருத்தி செய்ததுடன் என்னை மிகவும் கண்ணியத்துடன் நடத்தினர். இந்த இளம் இராணுவ அதிகாரிகள் விடுமுறைக்கு போய் வரும்போது அவர்கள் வீட்டில் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களை கொண்டு வந்து தருவார்கள். நாங்கள் பரஸ்பர நம்பிக்கையை வளர்த்து கொண்டுள்ளோம். இப்போது நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி. கேள்வி: வடக்கில் தற்போதுள்ள அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது? பதில்: எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தமது சொந்த நலன்களையும் இருப்பையும் பார்த்து கொள்கிறார்கள். தங்கள் நலனுக்காக அவர்கள் பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள். இதனால் மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். கடுமையான பொருளாதார தட்டுப்பாடுகளால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த அரசியல்வாதிகள் தமது கடமைகளையும் பொறுப்புகளையும் உதாசீனம் செய்துவிட்டனர். அவர்களது இரட்டை வேடம் கலைந்து கொண்டு போவதால் அவர்களால் தொடர்ந்து மக்களை ஏமாற்ற முடியாது. கேள்வி: 3 தசாப்தங்களாக நீங்கள் ஆயுத போராட்டத்தில் உங்களை இணைத்துக் கொண்டிருந்தீர்கள். தமிழரது குறைகள் என்னவென்று கருதுகிறீர்கள்? பதில்: இனப்பாகுபாடுகளுக்கு அப்பால் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் சிறந்த பொருளாதார கல்வி அபிவிருத்தியையும் வேலைவாய்ப்புகளையுமே எதிர்பார்க்கிறார்கள். வேலைவாய்ப்புகளை எதிர்பார்க்கும் அதேவேளை வறுமை ஒழிப்பு அத்தியாவசியமானது. புதிய அரசியல் கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய ஜனாதிபதி ராஜபக்ச மீது அவர்கள் அளப்பெரிய நம்பிக்கையை வைத்துள்ளார்கள். வடக்கிலும் கிழக்கிலும் பல படித்த அரசியல்வாதிகள் வருகின்ற போது அங்கும் கல்வி பொருளாதார துறைகளில் எதிர்கால பிரகாசமானதாக மாறும். கேள்வி: திருப்பி பார்க்கில் நீங்கள் உங்கள் வாழ்வை பற்றி கவலைப்படுகிறீர்களா? ஆம், நான் கவலைப்படுகிறேன். எனக்கு இப்போது 64 வயது. எனது வயது நேரத்தால 40 வருடங்களை பிரயோசனமற்ற பாதையில் தொலைத்து விட்டேன். ஜனாதிபதி ராஜபக்சவின் தயவில் இப்போதாவது நான் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்கிறேன். நம்பிக்கை இழந்த குழந்தைகளை பராமரிக்கும் உன்னதமான பாதையில் அவர் என்னை பயணிக்க செய்திருக்கிறார். நாங்கள் இளமையாக இருக்கும்போது எதையும் எங்களால் மாற்ற முடியும் என நாம் நம்புகிறோம். அதனால்தான் இளம் பிராயத்தில் நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்தோம். அப்போது எங்கள் பாதை வெற்றி பெறக்கூடிய ஒன்று என நம்பினோம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல 9/11 தாக்குதல்களுக்கு பின்னர் போராட்டத்தை விட்டு ஒரு அரசியல் தீர்வொன்று கிடைக்க வேண்டும் என நான் விரும்பினேன். நடந்ததையிட்டு நான் மிகவும் மரம் பருந்துகிறேன். நாங்கள் எங்கள் பாதையை மாற்றி கொள்ளாமையால் எல்லோரும் பருந்துகிறார்கள். கேள்வி: சில வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் செஞ்சோலை அநாத இல்லத்தை கிளிநொச்சியில் ஆரம்பித்தீர்கள். இப்பெண்கள் இல்லத்தின் முன்னேற்றம் எந்த அளவில் இருக்கிறது? பதில்: 10 வருடங்களுக்கு முன்னர் நான் கைது செய்யப்பட்ட போது நான் எதிர்காலத்தில் என்ன செய்ய போவதாக உத்தேசித்துள்ளேன் என பாதுகாப்பு செயலாளர் ராஜபக்ச கேட்டார். 2009 போர் முடிவிற்கு வந்த பிறகு பன்னியில் உள்ள போரால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எவ்வித பாதுகாப்பும் எதிர்காலத்துக்கான எந்த திட்டங்களும் இல்லாது இருந்தனர். நான் அவர்களுக்கு உதவப்போகிறேன் என எனது திட்டத்தை கூறி அதற்கான ஆதரவையும் அவரிடம் கேட்டேன். அவரின் உதவியினால் கிளிநொச்சியில் இந்த ஆதரவற்றவர்கள் இல்லத்தை தொடங்கி நடத்தி வருகிறேன். கடந்த 8 வருடங்களாக நான் கிளிநொச்சியில் இருந்து கொண்டே இந்த குழந்தைகளை பராமரித்து வருகிறேன். வறுமையான குடும்பங்களில் இருந்து வந்த போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை நாம் பராமரித்து வருகிறோம். பெரும்பாலான குழந்தைகள் ஒற்றை பெற்றோர் குடும்பத்திலிருந்தே வந்திருக்கிறார்கள். அவர்களது பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்துவது முதலாவது கடமை. போரின் போது தந்தையையோ அல்லது தாயையோ இழந்த பிள்ளைகளே அநேகமாக இங்கு உள்ளார்கள். தந்தையை இழந்த குடும்பங்களிலிருந்து தாயாரின் வறுமை காரணமாக பிள்ளைகளை இங்கே கொண்டு வந்து விடுகிறார்கள். வீடுகளில் இப்பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லை. தாய்மார் சில வேளைகளில் கூலி வேலைக்கு செல்கிறார்கள். தற்போது நாங்கள் 4 சிறுவர் இல்லங்களை பராமரித்து வருகிறோம். கிளிநொச்சியில் உள்ள செஞ்சோலை அநாதைகள் இல்லம், முல்லைத்தீவில் உள்ள பாரதி சிறுவர் இல்லம், முல்லைத்தீவில் உள்ள ஆண்ட்ரூ சிறுவர் இல்லம், கிளிநொச்சியில் உள்ள செஞ்சோலை ஆண்கள் இல்லம் ஆகியவற்றை நாங்கள் பராமரித்து வருகிறோம். இந்த 4 இல்லங்களிலும் 300க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் உள்ளார்கள். பாடசாலை கல்வியோடு பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்ட கற்கைகளையும் நாம் வழங்குகிறோம். சிலர் கராத்தே, குத்துச்சண்டை, உதைப்பந்தாட்டம் போன்ற தேசிய அளவிலான போட்டிகளில் எமது மாணவர்கள் வெற்றிகளை ஈட்டி வருகிறார்கள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரின் ஆதரவுடன் ஆரம்பிக்கப்பட்ட இம்முயற்சியால் கடந்த 6 வருடங்களில் 1000க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் சமூகத்தை எதிர்கொள்ளும் வாழ்வு தகமைகளுடன் சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் சிலர் உயர்கல்வியை நோக்கி பயணிக்கிறார்கள். சிலர் கிளிநொச்சிக்கு வெளியே வேலை வாய்ப்புகளை பெற்று சிறப்பாக வாழ்கிறார்கள். சிலர் சுயதொழில்களை மேற்கொண்டு சிறப்பாக வாழ்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறது. உயர்கல்வியை முடித்தவர்கள் சரியான தொழில்களை பெறும் மட்டும் நாம் அவர்களுக்கான ஆதரவை வழங்குகிறோம். உயர்கல்வியை முடித்து கொண்ட பின்னர் எங்கள் திட்டங்களில் இணைந்து பணியாற்ற விரும்புபவர்களுக்கு நாம் சந்தர்ப்பம் அளிக்கிறோம். செஞ்சோலை இல்லங்களில் குழந்தைகளின் தேவைகள் அனைத்தையும் நாங்கள் வழங்கினாலும் அவர்களது கல்வி வளர்ச்சியே எங்கள் முக்கிய குறிக்கோள்.
சர்வதேச தரத்தில் ஒரு ஆங்கில மொழியிலான கல்வி கூடம் ஒன்றை ஆரம்பிக்கும் திட்டம் ஒன்று என்னிடம் உள்ளது. எதிர்காலத்தில் எங்களுக்கு அதிக நிதி தேவைப்படும். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உள்ள அக்கறையானவர்கள் விடுதலை புலிகளை மீளுருவாக்கும் பயனற்ற திட்டங்களில் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை விரயம் செய்யாது இந்த உன்னதமான பணிக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com